ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் பை சோஃபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் பண்ணிருக்கிற கோலு அரேஞ்ச்மெண்ட்ஸ், நவராத்திரி கோலு 2020. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் த கோலு. நாங்கள் எல்லாம் இறக்கி வச்சு எல்லா ரூம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹாலில். இது வந்து 15 வருஷமாக வந்து நான் கோலு வச்சிட்ருக்கேன். ஊரில் இருக்கும்போது எங்கள் மாமியார் வைப்பாங்க, ஸோ அவங்க கூட நானும் சேர்ந்து வச்சிட்ருக்கேன். இங்கே வந்து அபுதாபிலையும் வந்து நான் வந்து அந்த ட்ரெடிஷன் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி கோலு, அமாவாசை அன்னைக்கு எல்லாமே வந்து நாங்கள் அன்றைக்கி தான் இறக்கி வச்சு கோலு படியெல்லாம் செட் பண்ணுவோம். கோலு படி பார்த்திங்கன்னா ரெடிமேட் கோலு இல்லை, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அட்டை டப்பா இந்த மாதிரி டைனிங் டேபிள் இந்த மாதிரி திங்ஸ் வச்சு தான் நாங்கள் கோலு வந்து செட் பண்ணுவோம். குழந்தைங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் இறக்கி வச்சு அதில் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு பண்ணுற வேலை குழந்தைங்களோடது. கோலு படி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த மாதிரி செட் பண்ணுவோம். இப்போது இது வந்து ஃபைனல் லுக் ஆஃப் த கோலு. இந்த வாட்டி நவராத்திரி கோலு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கணபதி தான் வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து எங்கள் கோலுவோட ஸ்பெஷல் அடிஷன் இந்த வருஷம். மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன் மாத்திர சாயகா நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா சம்பகாசோக பொன்னாக சௌகந்தி கலசத்கச்சா குருவிந்தமணி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண செல்லிகா வக்த்ரலக்ஷ்மி பரிவாஹ சலன்மீனாபலோச்சனா நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா கதம்ப மஞ்சரி க்ளுப்த கர்ணபூர மனோஹரா தாடங்கயுகலி பூத தபனோடுபமண்டலா பத்மராக ஷிலாதர்ஷ பரிபாவி கபோல பூஹு நவவித்ரும பிம்பஸ்ரீ நக்காரி ரதனச்சதா சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா கர்பூர வீட்டி காமோத சமாகர்ஷ திகந்தரா நிஜ சல்லாப மாதுர்ய விநிர்பர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபா பூர மஜ்ஜத் காமேஷ மானசா அநாகலித சாதிருஷ்ய சுபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தா கலோல முக்தா ஃபலான்விதா காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தனி நாபியாலவாள ரோமாலி லதா ஃபலகுச்சத்வயி லக்ஷ ரோமலதாதார தாச முன்னேய மத்யமா ஸ்தனபாரதலம் மத்ய பட்ட பந்தவலித்ரயா. பக்கத்துல பாத்தீங்கன்னா கீழே வந்து சின்ன வில்லேஜ் செட்டப் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கல்யாணம் நடக்குது, ஒரு பக்கம் ஒரு வீடு, அங்கே பார்த்திங்கன்னா நாத்து நட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, ஸ்கூலு குழந்தைங்க விளையாடுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கடையெல்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த கொடை ரிப்பேர் பண்ணுறவங்க, தபலா ரிப்பேர் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பிளாக் ஸ்மித்து இந்த மாதிரி இரும்பு வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் மேடையில் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை இந்த ரெகுலர் செட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து கல்யாண மேடையில் உட்காந்து கல்யாணம் அட்டன் பண்ணிகிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு தான் கொரோனா இருக்கிறதுனால யாரும் வரவே இல்லை, ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. பக்கத்தில் நாதஸ்வரம் இவங்க எல்லோரும் வந்து வாசிச்சிட்ருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா பல்லக்கு ரெடியாக இருக்குது, பின்னாடி ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து அதுக்கும் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன ஓட்டு வீடு அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து மாடு வந்து பால் கறக்குது, கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்குது. தண்ணி தண்ணி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே துணி துவைச்சிட்ருக்காங்க ஒரு அம்மா. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு வாத்து வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கு, அது ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா இன்னும் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் வந்து பசங்கள்லாம் விளையாண்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சோட்டா பீம், அப்புறம் வந்து சுட்கி, இவங்க பேரெல்லாம் தெரியல, கிருஷ்ணர் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. நம்ம ஊரில் கிராமத்தில் நடக்கிற மாதிரி செடி பக்கத்தில் வெளியில் வந்து செய்வேன் மரத்து கீழெல்லாம் ஸ்கூல் விடுவாங்களே அந்த மாதிரி வந்து ஸ்கூலில் வந்து வாத்தியார் அம்மா வந்து தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நான் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா நல்ல முளைக்கட்டி வந்துடும். நாங்கள் தலையை போடாமல் இந்த மாதிரி ரெகுலராக வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டு அழகாக வந்து ஒவ்வொரு நாள் வரும்போது நல்ல ஹைட்டாக சூப்பராக வந்துடும். பசங்க அப்பப்போ சும்மாவே இருக்க மாட்டாங்க, வந்து வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறேன் அதை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. முதல் நாள் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சுண்டலும், அப்புறமா வந்து கோதுமை அல்வா, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கருப்பு கொண்ட கடலையும் சேமியா பாயசம் பண்ணியிருந்தேன். இந்த ஒன்பது நாளுமே பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜே ஜே ஜேன்னு இருக்கும். சாயந்தரமான சுவாமி விளக்கெல்லாம் போட்டு பூ எல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். டெய்லி சாயந்தரமானால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்லோகம் படிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஸ்லோகம் வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு கட்டாயம் வந்து டெய்லி வந்து சுவாமிக்கு முன்னாடி உட்காந்து குருக்கு முன்னாடி உட்காந்து படிப்பாங்க. எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஜெய் 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 இந்த வாட்டி இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே வந்து டெய்லி உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொலு வைக்கும்போது ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனியான ஒரு ஒரு ஹார்மோனி வீட்டில் இருக்கும், ஒரு சரியான என்விரான்மெண்ட். அவ்வளோ அம்பாளுக்கு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப நல்லா இருக்கும் அந்த என்விரான்மெண்ட். அது கொலு வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பார்த்தீங்கன்னா கொலு நவராத்திரி முடிஞ்சோடனே நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொலு எல்லாம் எடுத்து வச்ச அப்புறமா வீடே ரொம்ப வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து அம்பாலை நினச்சி ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நவராத்திரி அப்போ வந்து நம்ம டெய்லி வந்து இந்த மாதிரி லலித சஹஸ்ரம் படிக்கும்போது ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து 9 நாள் முடிஞ்ச உடனே வந்து பலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேண்டிட்டு 9 நாளுமே வந்து ரொம்ப சின்சியராக நீங்கள் வேண்டி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்லா வந்து பலிக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே நிறைய வாட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கள் கொலு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம் கொலுவை பற்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வந்து இந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக சேஃபாக எல்லோரும் இருங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.